ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபீஸ்ட் ஆஃப் மெட்ராஸ். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோ போய் பார்க்கலாம். ஸோ நம்ம லாக்டவுனில் இருக்கோம். இந்த லாக்டவுனில் வீட்லேயே வெறும் ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு கேக் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். வெறும் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. சரி வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இங்கே லெஃப்ட் ஓவர் பிஸ்கெட்ஸ் எல்லாம் இங்கே நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த லாக்டவுனில் நம்ம எல்லாருமே பிஸ்கெட்ஸ் நம்ம கண்டிப்பாக வாங்குவோம். ஸோ வீட்டில் இருக்கிற இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க, அதாவது பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இருக்கிற பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக வார்ம் மில்க், அதாவது காய்ச்சின பால் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் வெதவெதப்பான சூட்டில் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் வந்து ரொம்ப சூடாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை, கொஞ்சம் வெதவெதப்பாக இருந்தால் போதும். ஸோ எனக்கு வந்து கரெக்டாக 1/4 கிளாஸ் பால் தேவைப்பட்டுச்சு. திருப்பியும் நான் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி வந்து இதுதான். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், அப்போ தான் நம்மளோட கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஸோ பால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து பேக்கிங்காக 1 கிளாஸ் வெசல் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஃபுல்லாக வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேக் வந்து ஒட்டாமல் வரும். பாத்திரம் ஃபுல்லாக நம்ம வந்து பட்டர் போட்டதுக்கப்புறம் கேக் பேட்டரை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ சூப்பரான டெக்ஸ்சரில் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து டெக்ஸ்சர் வேணும் நம்ம கேக் பேட்டருக்கு. ஸோ இப்போ நல்லா வந்து தட்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து எந்த விதமான பபுள்ஸும் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நான் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் வைக்கிறேன். 180 டிகிரி செல்சியஸ் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன். இப்போ திருப்பியும் வந்து 180 டிகிரி செல்சியஸில் நான் 10 to 15 மினிட்ஸ் தான் பேக் பண்ணேன். நீங்கள் வந்து 10 மினிட்ஸ் ஃபஸ்ட் பேக் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் தேவைப்பட்டால் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேக் ஃப்ராஸ்டிங் வந்து நம்ம பண்ணிடலாம். அந்த கேக்காக நான் அதுக்கு வந்து பிஸ்கெட் நம்ம ஆல்ரெடி வந்து பவுடர் பண்ணி வச்சிருந்தோம், அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கிறேன். வேணும்னா நீங்கள் வந்து இதில் கண்டென்ஸ்ட் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விஷ் தான். நான் வந்து பால் தான் ஆட் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், நல்லா அந்த க்ரீமான ஒரு டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட கேக் வந்து நல்லா சூப்பராக சாஃப்டாக பேக் ஆகிடுச்சு. ஸோ கேக் வந்து இப்போ வெந்திருக்கா நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் கத்தியை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன். ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக கேக் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ வந்து நல்லா இது சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த கேக்கை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம கேக் எவ்வளோ ஒட்டாமல் சூப்பராக உடையாமல் வந்திருக்கு அண்ட் ரொம்ப சாஃப்டாகவும் கூட இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பிஸ்கெட்லேயே நம்ம பண்ணி வச்சுருந்தோம் க்ரீமாக. ஸோ அந்த க்ரீமை வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ கேக்கோட ஃபுல்லாக கேக்கை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கேக்கோட சைட்லேயும் வந்து எடுத்து நல்லா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நான் டெக்கரேஷனுக்காக என்கிட்ட மஞ்ச் இருந்தது. ஸோ அந்த மஞ்சை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி அது வந்து கேக்கோட ஓரங்களில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கேக் ஆட் பண்ணும்போது இது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது அண்ட் மஞ்சோட அந்த கிறிஸ்பினஸில் சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருந்தது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட டெக்கரேஷனும் ஃபினிஷ் ஆயிடுச்சு.
நம்மளோட கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட லாக்டவுன் ஸ்பெஷல் கேக். ஸோ வெறும் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட்ல எல்லாருமே செய்யக்கூடிய இந்த கேக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. ஸோ நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோவுக்கு லைக்கும் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை, சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ.